இப்போ வந்து நான் பூரி உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போறேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் என்னோட வீடியோ வந்து கூட்டாஞ்சோறுன்ற தலைப்புல நான் இது போல செய்து இருக்கேன் பாருங்க இப்போ அதே மாதிரி கூட்டாஞ்சோறுன்ற தலைப்புல தான் நான் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்ய போறேன் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க உருளைக்கிழங்கு கறிவேப்பிலை கொத்தமல்லி தழை இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் வெங்காயம் கரம் மசாலா எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து இப்போ பூரிக்கு முதல்ல மாவு பிசைஞ்சிடலாம் பிசைஞ்சு வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணலாம் இப்போ வந்து நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு தண்ணி விட்டுக்கலாம் நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்கள் பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம மூடி வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பாருங்கள் ஒரு வாணல் வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்கலாம் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் மசாலாவுக்கு தேவையான எண்ணெய் விட்டாச்சு நம்ம என்ன பண்ணணும் மசாலாவுக்கு இதில் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கடுகு கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுச்சு அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சமாக கருவேப்பிலை கருப்பட்டதும் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தில் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும் வெங்காயம் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இதை தோல் எடுத்துகிட்டு நம்ம மசித்து வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு நல்லா மசித்து வச்சிடலாம் நான் வந்து இப்போது பச்சை மிளகாய் இந்த ஒரு மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக இது வந்து நல்லா வதங்கிடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடணும் நல்லா மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நம்ம இதில் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா வதக்கணும் நம்ம இதுக்கு தேவையான உப்பு மசாலாலாம் போட்டுடலாம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக நான் வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுறேன் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கதால மிளகாத்தூளும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கரம் மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும் நம்ம அடுத்து பூரி செய்யலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு நான் இன்னொரு வாணல் வச்சு எண்ணெய் விட்டு இட்டு நம்ம பூரி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா இப்போ பூரி ரெடி பண்ணலாம் மாவு வந்து ரெடி பண்ணி எல்லாம் நோக்கி எடுத்து வச்சிட்டேன் பாரு நான் பூரி இது மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சதும் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்
ஒரு ஒரு உருண்டையா எடுத்து மாவுல இன்ன ரெடி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாவே நோக்கி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதை நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய் சூடு ஏறிச்சான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் சூடு ஏறணும் நம்ம ஒன்று ஒன்றா பொரிச்சுக்கலாம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க கூட்டாஞ்சோறுன்ற தலைப்பில் பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டான பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி